గణేశ చరణం శరణం గణేశ, గణేశ చరణం శరణం గణేశ. ఓం గం గణపతయే నమః. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிமதியோடு நீங்க வாழ்வாங்க வாழ, அதற்காக நிறைவன பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2024 வருஷம் ஜூலை மாத நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய அனுக்கிரகம் பெற்ற அந்த கேது பகவான் உங்க ஜாதகத்துல ராசியில உட்கார்ந்து இருக்க. இந்த கேது பகவானுடைய அனுக்கிரகம் இருப்பதனால மாதம் முழுவதுமே விநாயகர் வழிபாட்டு நீங்க செய்ய செய்ய எல்லா உயர்வும் வரும். ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதத்துல உங்களுக்கு 11வது ஸ்தானத்துல இருக்க, உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுமான்னு கேட்கிறேன். சார், நான் கன்னிராசிக்காரன், என்னுடைய முயற்சிகள் எனக்கு வெற்றி பெறுமா? இதுதான் உங்க கேள்வி. நிறைய தடைகள் இருக்கிறது இருக்க சார், தடைகள் நீங்குமா, முயற்சிகள் வெற்றி பெறுமா? சார், தடைகள் நீங்கணும் சொன்னால் தடைகள் கேது பகவான் ராசியில் இருக்கார், தடைகள் நீங்க விநாயகரை வழிபட, அவரை வழிபட வழிபட உங்கள் முயற்சிகள் இந்த தடையும் வராது. ஆஃபீஸில் ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். ஒரு அற்புதமான நேரம், நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் எல்லாம் அனுகூலமாக நடக்க போகிறது. உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கர பகவான், அவர் எப்படி இருக்கார் பாருங்க, தன்னுடைய வீட்டுக்கு பாக்கியத்தில் போய் உட்கார்ந்தார். ஒரு நல்ல தன வருமானம் வரப்போறது, திடீர் அதிர்ஷ்டமான வருமானம், லம்சம் அமௌண்ட் வரும் சொன்னா வரும். இந்த ஜூலை மாதம் திடீர் பண வரவுகள், லம்சம் அமௌண்ட், லம்பா அப்படி பணம் வரக்கூடிய ஒரு யோகம், திடீர்னு பெரிய அளவுக்கு பணம் வரக்கூடிய யோகம். அது நீங்கள் எதிர்பார்த்த பணமாக இருக்கலாம், எதிர்பாராத பணமாக இருக்கலாம், ஆனால் பெரிய அளவில் பண வரவு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சில பேர் எஃப்டி போட்டு வச்சிருப்பாங்க, அந்த எஃப்டி மெச்சூர்ட் ஆகி வரலாம். ரொம்ப நாளாக நீங்கள் பிபிஎஃப் கட்டிட்டு இருப்பீங்க, அந்த பணம் மெச்சூர்ட் ஆகி வரலாம். இல்லை உங்களுக்கு ஆஃபீஸில் வர வேண்டிய பெரிய ஒரு நிலுவைத் தொகை ஒன்று வந்து சேரலாம். பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு ஒரு லாபத்தை எதிர்பார்த்துட்டு நீங்கள் அது கிடைக்கலாம். அப்படி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு லாபம், ஒரு பெரிய பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ உண்டு. மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் இருக்கு சார், கன்னிராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் இருக்கு. அதனால அந்த செல்வ செழிப்பு வரப்போறது, அதுவும் ராசி அதிபதியோட உங்க தனஸ்தானாதிபதி 7ஆம் தேதியிலிருந்து 1 சேர்ற ராசி அதிபதி புதன், உங்களுடைய தனஸ்தானாதிபதி சுக்கரன், அவ 2 பேரும் 1 சேர்றதுனால பெரிய அளவுக்கு ஒரு வருமானம், பெரிய அளவுக்கு சந்தோஷம் இந்த மாசம் கிடைக்க போகுது. அதுவும் 2வது வீடு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற போதும், அதுக்கு அதிபதி சுக்கரன்கிற போதும், இந்த கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய மனைவியுடைய விருப்பத்தை வெகுவாக நிறைவேற்றப் போகிறார்கள் அர்த்தம். கன்னிராசிக்காரர்களுடைய மனைவிமார்கள் கொடுத்து வைத்தவர்கள், உங்களுக்கு இப்போ பொன்பொருள் நகைகள் சேரக்கூடிய யோகம் உண்டு. கன்னிராசிக்காரர்கள் வீட்டில் சொத்து சுகம் சேரும், நகைகள் சேரும். இப்போ உங்களுடைய வாக்கு ஸ்தானாதிபதி மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய வாக்குக்கு ஒரு பலம், உங்க பேச்சில் ஒரு கவர்ச்சி, அதெல்லாம் இப்போ இருந்துட்டு இருக்கும். ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பணவரவு உண்டு. 3வது இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3க்கு 6வது இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிற போது இந்த மாதத்தில் பயணங்களில் கூடுதல் பாதுகாப்பு தேவை. குறிப்பாக இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பயணங்களை தவிர்ப்பது கன்னிராசிக்காரர்கள் நல்லது. அப்புறம் நல்லா இருக்கு, 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்களில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய அமைப்புகளை காட்டுறதுனால எச்சரிக்கையாக இருக்கும், பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இளைய சகோதரருக்கு சில பாதிப்புகள் வரலாம், இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவு நிலைகள்
இந்த மாதம் பாதிப்புகள் தரலாம் என்பதனாலே இளைய சகோதரர்களை பகிர்ந்துக்க வேண்டாம். அவங்களுடைய ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதும் அவசியம். உங்களுடைய இளைய சகோதரருக்கு வேலை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய இளைய சகோதரர்கள் சிலருக்கு இப்பொழுது ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நான்காம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய மேன்மை. புதுசாக ஒரு சொத்து வாங்குற எண்ணம் வரும், கை நிறைய பணம் வருது, பணத்தை அப்படியே விட்டுறப்படாது, ஒரு சொத்து வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்பு, ஃபாரின்ல படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் மனப்பான்மை வளரும். மாணவர்களுக்குள்ள ஒரு காம்படிட்டிவ் மனப்பான்மை, அவன் மார்க் வாங்குறானா நான் மார்க் வாங்குறேனா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி காம்படிட்டிவ் மனப்பான்மைகள் இப்போ அதிகரிக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் இடையிலான சில கருத்து மாறுபாடுகள் வரலாம்ங்கிறத கன்னிராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். அதுமாதிரி கன்னிராசிக்காரர்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளில் சில ரிப்பேர் ஒர்க் வரும், கொஞ்சம் பண செலவுகளும் இருக்கும். ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சனி பகவான், அவர் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கார். சமாதானமாக முடிந்த ஒன்று சண்டையாகவும் இப்போ திரும்பவும் முளைக்கலாம். எச்சரிக்கையாக இருக்கணும், அது முடிஞ்சு ஓச்சுன்னு வச்சுருப்போம், அது சண்டையாக ஆரம்பிக்கலாம். ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அது மிக அவசியம். சிலருக்கு வயது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், ஃபேட்டி லிவர் அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் கூட சிலருக்கு இருக்கலாம். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். ஆறாம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக அமர்ந்திருக்கார். ஆறு குடைவர் ஆறாம் இடத்துல இருக்கார். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பு ரீதியான பிரச்சனைகள் சிலருக்கு அப்பப்போ வந்துட்டு போயின்னு இருக்கு, வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏழாம் இடத்துல உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், அவர் அமர்ந்திருக்கக்கூடிய பொசிஷனை பார்க்கும்போது நல்ல ஃபாரினுக்கு போயிட்டு வரக்கூடிய யோகம் இப்போ உண்டு. வெளிநாடு போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு பெருகும். புதிய பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு அமைவர். மனைவியுடைய விருப்பங்களை கணவன்மார்கள் இப்பொழுது நிறைவேற்றுவீர்கள். அதே போல ஒன்பதாம் இடம் ஏழுக்குரியவர் ஒன்பதாம் இடத்திலே அமர்கிறார். அப்படிங்கிற போது சிலருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் விலகி திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகும். இரண்டாவது குழந்தைக்கு திட்டமிடுவீர்கள். அதே போல இரண்டாவது திருமணத்திற்கு இப்பொழுது திட்டமிடுவீர்கள். இந்த முயற்சிகள் வெற்றி பெறும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், இதுதான் மிக முக்கியமாக பார்க்கணும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயினாலே மின்சார விஷயங்கள், நெருப்பு விஷயங்கள், வாகன பயணங்கள் இதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஹெல்மெட் போட்டுட்டு ட்ராவல் பண்ணுறது தான் இப்போ உங்களுக்கு டூ வீலரில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இதை ரொம்ப பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்துடைய 11ஆம் தேதி ரிஷபத்துக்கு பயிற்சி அடைந்த பிறகு குரு மங்கள யோகம் உங்களுக்கு உண்டாகிறது. புதிய பயணங்கள் உங்களுக்கு 11ஆம் தேதிக்கு பிறகு அமையப்போகிறது. சொத்துக்கள் பெருக போகிறது. உங்கள் கம்யூனிகேஷனுக்கு மதிப்பு கிடைக்க போகிறது. மிகப்பெரிய யோகம், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிற யோகம் வரப்போகிறது. இதெல்லாம் 11ஆம் தேதிக்கு பிறகு, 11ஆம் தேதிக்கு பிறகு அப்படிப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு கூடி வருது அப்படிங்கிறது தான் உண்மை. மிகச்சிறந்த நன்மைகள் கிடைக்கும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அப்போ தான் வரும். புதிய வியாபார ஒப்பந்தங்களை எப்பொழுது மேற்கொள்வீர்கள், பலருக்கு கல்யாணம் அப்போ ஃபிக்ஸ் ஆகும். 11ஆம் தேதிக்கு பிறகு திருமண நிச்சயதார்த்தங்கள் நடக்கும், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு அந்த குருமங்கள யோகம் மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு உருவாக்கி தருங்கிறது உண்மை. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் உருவாக்கி தரும். ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் 10ஆம் இடத்துல சென்று அமர்கிறார். அப்படி அமர்வது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும். நிறைய ஒரு யோகமான ஒரு சூழ்நிலையை, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகிறது அது திண்ணம். அதே போல 10ஆம் இடத்தில வந்து 9 பத்திற்கு அதிபதிகள், 11ஆம் இடத்துல சங்கமிக்க போறா இந்த மாசம். 7ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதிகள். 11ஆம் இடத்துல ஒரு சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வானது தர்ம கர்மாதிபதி யோகத்தை உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்து உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மைகளை, சந்தோஷத்தை, ஆன்மீக அனுபவங்களை கொண்டு வந்து கொடுக்க போறது. தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கிறது, கல்வியில் ஒரு பெரிய மேன்மை கிடைக்கிறதுன்னு இந்த மாசம் அமையிறது. ஃபாரினுக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வருது. பிள்ளைகள் வழியிலே ஏற்பட்டிருந்த மனசு கஷ்டம், நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையே, நம்ம பொண்ணுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலையே அப்படிங்கிறது, இந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறி உங்கள் பிள்ளைகளுக்கு
நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப செய்திகள் கூடி வருது. கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்தில் அது மிகப்பெரிய மேன்மை. பத்துக்குரிய புதன் 11 இடத்தில் அமர்ற நல்ல ப்ரமோஷனை கொண்டு வந்து கொடுப்பார். ரொம்ப ஒரு யோகம். அப்படி ஒரு நல்ல நிலைமை உங்களுக்கு உண்டாகிறது. 11 இடத்துக்கு அதிபதியான சந்திரனுடைய நிலைமை 8 இடத்துல அமர்ந்திருக்கு. இதை பார்த்துக்கணும். மூத்த சகோதரனுடைய உடல் நலத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த மாதத்தில் நமக்கு நல்லது. அதே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகக்கூடிய மாதம். 12 இடத்திற்கு அதிபதியான சூரியன் 10 இடத்திலும் பிறகு 11 இடத்திலும் அமர்கிறார். சிலருக்கு திடீர் வேலை வாய்ப்பு, திடீர் டிரான்ஸ்ஃபர், அரசு அதிகாரிகள் குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு திடீர் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்பும், தனியார் துறையில் உயர் பதவி வகிக்கக்கூடியவர்களுக்கு திடீர் மாற்றங்களும், வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைகிறது. பெண்களுக்கு மிகச்சிறப்பான மாதம், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். யோகமான இந்த மாதத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல சம்பாதிப்பீங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. ஆனைமலை மாசாணியம்மன், பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணியம்மனை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு பெருகும். எனதருமை நேயர்களே, உங்கள் ராசியுடைய பலன்களை நம்ம பார்த்தோம். இந்த மாதம் இன்னும் சிறப்புகள் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதத்துடைய கிரகப்பெயர்வுகளை பார்க்கும்போது ஜூலை மாதம் 7 சுக்கர பகவான் கடகத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. இந்த மாதம் 11 செவ்வாய் பகவான் ரிஷபத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சூரியனுடைய பயிற்சி செகண்ட் ஹாஃபில் தெரியும், கடகத்துக்கு வந்துடுவார். இந்த மாதத்தில் என்ன விசேஷங்கள் பார்த்தீங்கன்னா, சர்வ ஏகாதசி வரக்கூடிய ஒரு மாதம். இந்த ஏகாதசி வந்து பொதுவாக மாதத்தில் 2 வரும், தவிர 3 வருது. பாருங்கள், இந்த மாதத்துடைய 2 17 31 3 சர்வ ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது நல்லதுங்க. நம்ம முன்னோர்கள் எந்தெந்த நாளில் விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த நாட்களில் விரதம் இருந்து பாருங்கள், மிகப்பெரிய வியாதிகள் எல்லாம் இருந்த சுவடு தெரியாமல் போகும், வியாதிகள் வராமல் தப்பிச்சுக்கலாம். லங்கனம் பரம ஔஷதம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. விரதம் இருங்க, வயத்தை பட்னி போடுங்க, இது மாமருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல வியாதிகள் வராமல் தப்பிக்கக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் புனிதமான நாள் விரதம் இருங்கன்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க. ஏகாதசி விரதம் இருங்க. இந்த மாதம் 3 வருது, 2 17 31 3 வருது. அதே போல் பிரதோஷம், இந்த மாதம் 3 19 பிரதோஷம் வருது. அந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த எல்லா பாவங்களும் விலகி நமக்கு நன்மைகள் பெருகும். 5 சர்வ அமாவாசை. சர்வ அமாவாசை நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம், எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறோம். அப்படி எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் போது நம்ம குடும்பத்தில் உள்ள தடைகள் விலகும். பல குடும்பங்களில் பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் பாருங்க. கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, ஹெல்த் இஷ்யூ, இதெல்லாம் சரியாகணும்னா அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம் முன்னோர்களுக்கு. அது செய்து பாருங்க. அமாவாசை 5 வருது. அதே போல இந்த மாதத்தில் 21 பௌர்ணமி. உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, நல்ல ரோஜாப்பூ மாலை வாங்கி போட்டு கும்பிடுங்க, குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மாதத்துடைய 24 அதி அற்புதமான நாள். எல்லாமல்ல கணேசனுடைய அனுக்கிரகம், விநாயக பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஈவினிங் அவர்ஸில் போய் விநாயகரை வழிபடும் போது நம்ம பிரச்சனைகளெல்லாம் விளைகிறோம். இவ்வளவு அற்புதமான நாட்கள் நிறைந்த நல்ல மாதம் இந்த மாதம். வழிபடுங்க, நன்மைகள் நடக்கட்டும். இந்த பதிவில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு நினைப்பீங்க. அப்படி தீர்வு வேணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இந்த பதிவுலேயே எங்களுடைய அலைபேசி என்ன இருக்கு பாருங்க, அந்த செல்போன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்கள் மீட் பண்ண முடியும். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமா, வாஸ்து பார்க்கணுமா, நியூமராலஜி பார்க்கணுமா, அதே மாதிரி உங்களுக்கு சுப முகூர்த்தம் முடிக்கணுமா, திருமண பொருத்தம் பார்க்கணுமா, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை நேர்லையும் நீங்கள் சந்தித்து ஆலோசனை பெறலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்முடைய ஆஃபீஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு.
முறைப்படியான முன்னனுமதி பெற்று கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.